அத்தியாயம் நான்கு. தாழை புதர். நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழியும் இருந்தனர். பூங்குழியின் கையிலே துடுப்பு இருந்தது. ஆனால் அதை அவள் விசையாக போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாக போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். இளவரசே, தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக நான் வாக்களித்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்கிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார். அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை, பழுவேட்டரையரின் கட்டளை அல்லவா? சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்கிறேன், கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணிப்பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது என்றுதான் கடவுளே பார்த்து அந்த சுழற்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கும் விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனதை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, வந்தியத்தேவா, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா? அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். உங்களடி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் உன்னால் செய்ய முடியுமா? பூங்குழி அப்போது ஏழாவது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி படகில் ஏற்றி அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதைக் காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேறு வேறு என்ன இருக்க முடியும்? கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே படகை தள்ளி கொண்டு போனால் அங்கே இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்றிருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது. எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் விசாரித்துக் கொண்டு வர முடியும் அல்லவா? முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது. இளவரசே, கேட்டீர்களா? கேட்டேன் அப்பா. என்னுடைய தாய் நாட்டில் என்னை திருடனைப் போல் பிரவேசிக்கச் சொல்கிறாய், திருடனைப் போல் ஒளிந்திருக்கச் சொல்கிறாய். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர், சமுத்திரகுமாரி, ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பூங்கோழி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தார். பாவம், இந்த பெண் எத்தனை நேரம்தான் தனியாக துடுப்பு வலிப்பாள்! நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேன், இங்கே கொடுமா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன். அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார். நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான்.
நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கே அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது. வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்க தொடங்கியிருப்பதை கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகிலே சென்று, ஐயா, என்ன இது? தங்கள் உடம்பு ஏன் இப்படி நடுங்குகிறது? இது குளிர்காய்ச்சல் அப்பனே. இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவி இருக்கிறது என்று சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இந்த சுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது. கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடி விழுந்து பற்றி கொண்ட போது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கம் அடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை இப்போது கதிகலங்க செய்துவிட்டன. பூங்கோழியின் கையிலிருந்து துடுப்பு தானாக நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டும் உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. ஐயா, ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள். ஐயா, ஒன்றுமே புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். பூங்குழலியோ பேசாம அடந்தையாகியிருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்பொழுது நிற்க முடியாமல் தள்ளாடியது. என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள். என்னை உடனே இளையபிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குடறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலம் அடைந்தான். அந்த குதூகலத்தில் இன்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டு நின்ற இளவரசர் அடுத்த கணத்தில், அக்கா, அக்கா, இதோ வருகிறேன். அக்கா, அக்கா, உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. இதோ வருகிறேன். யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன். அக்கா, அக்கா என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலிலே பாயப் போனார். நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை இன்னதென்பதை உணர்ந்தான். இளவரசர் சுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டான். உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா? ஐயா, இந்த காலத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையின் மனைவி ஒருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படியளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள். மேலும் தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையிலேயே தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் பல புதிய ஆட்களும் வந்திருக்கலாம். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா? அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்கோழி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கு அப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆகா, பெரிய மரக்களம் ஒன்று நிற்கிறதே, அது யாருடைய கப்பலோ என்னவோ. ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்துப் போவதே நல்லதல்லவா? பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது. அதில் ஏதாவது வித்தியாசமாக காணப்படுகிறதா? எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது. அந்த உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன் ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னும் சொன்னாயே கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறது என்று.
அங்கேயே படகை விடலாமா? ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம். ஐயா, நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் விழுந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரை அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்துக் கொண்டு விரைவில் வந்து சேர்கிறேன். உங்களடி, அந்த கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா? மேலும் எங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது. இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் சுர வேகத்தில் தமக்கு தாமே பேசிக்கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது. ஆமாம் அக்கா, ஆமாம், நாகப்பட்டினத்து புத்த பிக்ஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதபுரத்தில் புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காசனத்தையும் கிரீடத்தையும் அளிக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன் அக்கா. ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாதபடியால் தான் மறுதளித்தேன். நீ வேறு எது சொன்னாலும் கேட்கிறேன். ராஜ்யம் ஆளும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமாய் இருக்கலாம். கேளக்கா, கேள். கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். இதை கேட்ட பூங்குழலியின் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தது. வந்தியத்தேவனுக்கோ ஆத்திரம் வந்தது. மேலே என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தனர். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது. சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈன சுரத்தில் கேட்டார் இளவரசர். வந்தியத்தேவன், அதோ அதோ கரை தெரிகிறது என்றான். இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்து சுரப்பிராந்தி உலகத்துக்கு போய்விட்டார். இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனதிலே என்ன அலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாக இருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போட்டுக்கொண்டிருந்தாள். அதுகாரும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கிச் சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக் கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று படகை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையிலே இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேலே ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அதாவது அவளுடைய உடம்பு சென்று கொண்டிருந்தது. அவளுடைய உயிர் கால்வாயில் விட்டிருந்த படகிலேயே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அந்த முன்னிருட்டு நேரத்தில் முச்செடிகள், மேடு பள்ளங்கள், காட்டு ஜந்துக்கள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து சென்றாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குழகர் கோவிலை குறிவைத்துக் கொண்டு போனாள். அவள் கோவில் வாயிலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம் பக்கம் பார்த்து வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டிவிட்டு திரும்பிய குருக்கள் எதிரிலே போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராக இருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு போய் திகைத்து போய்விட்டார். நீயா பூங்குழலே? வேறு யாரோ என்று பார்த்தேன். கோடிக்கரை முழுவதும் தான் ஒரே அமர்க்கலப்படுகிறதே. எங்கே அம்மா உன்னை கொஞ்ச நாளாக காணும்? இவ்வளவு தடபுடலிலும் உன்னை பற்றி தகவல் இல்லையே என்று இன்று சாயங்காலம் கூட யோசித்தேன். வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி. ஏதோ அமர்க்கலமா இருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார்? உனக்கு ஒன்றுமே தெரியாதா?
வீட்டு பக்கம் போகவில்லையா? வீட்டு பக்கம் போனேன். அங்கே யார் யாரோ கூட்டமாயிருக்கவே திரும்பி விட்டேன். புது மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்? பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறார், அவருடைய இளையராணி வந்திருக்கிறாள், அவர்களுடைய பரிவாரங்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனாம், அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியுடன் வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா பொங்குழலி? அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அந்த பாவியினுடைய கப்பலில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில் சுழற்காற்று அடித்ததாம். யாரையோ காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்து விட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையாம். ஒருவேளை இந்த கடற்கரையில் வந்து ஒதுங்குவாரோ என்று பார்ப்பதற்காகத்தான் பழுவேட்டரையரின் ஆட்கள் கோடிக்கரை எங்கும் அலைகிறார்கள். பழுவேட்டரையரும் அலைகிறார். ஏன், அவருடைய இளையராணி கூட அலைகிறாள். சற்று முன்னால் இங்கே கூட அந்த அம்மா வந்திருந்தாள். பூங்குழலி, பழுவூர் இளையராணியை பற்றி ஜனங்கள் என்னென்னலாமோ பேசிக்கொள்கிறார்களே, அதெல்லாம் சுத்த தவறு. நம் இளவரசருக்கு நேர்ந்த கதியை குறித்து அந்த அம்மாள் எப்படி துடிதுடிக்கிறாள் தெரியுமா? அப்படியா குருக்களையா? பழுவூர் ராணியின் நல்ல குணத்தை பற்றி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்? இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்பட வேண்டும் என்று குழகரை பிரார்த்தித்துக் கொள்வதற்காக வந்தாளாம். உன்னை போல எல்லோரும் கல் நெஞ்சு படைத்தவர்களாக இருப்பார்களா? இளவரசரை பற்றி பயங்கர செய்தி கேட்டு கூட நீ துளி கூட கலங்கவில்லையே. நாம் கலங்கி என்ன பயன் சுவாமி? எல்லாம் விதியின்படி நடக்கும் என்று நீங்களே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறீர்களே. அது போனால் போகட்டும். அவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. கையிலே வைத்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள். நான் இங்கேயே சாப்பிட்டு விட்டு கோவிலிலேயே இருந்து விடுகிறேன். நீ ஒரு தனி பிறவிதான் பொங்குழலி. பெரிய மனிதர்கள் வந்தால் எல்லோரும் அவர்களை போய் பார்க்கவும் பழக்கம் செய்து கொள்ளவும் விரும்புவார்கள். உனக்கு வேற்று மனிதர்களையே பிடிப்பதில்லை. அதிலும் பெரிய மனிதர்கள் என்றால் ஒரே பயம். பெரிய மனிதர்கள் என்றால் உன்னை கடித்து விழுங்கி விடுவார்களா? எதற்காக இந்த காட்டில் தனியாக நீ இருக்க வேண்டும்? குருக்களையா, பிரசாதத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டமில்லாவிடில் வேண்டாம். என்னை வீணில் திட்டாதீர்கள். சிவசிவா, உன்னை நான் ஏன் திட்டுகிறேன்? இந்த பிரசாதம் உன் பசிக்கு போதாதே என்று பார்த்தேன். தாராளமாய் வாங்கிக்கொள் என்று அர்ச்சகர் துணியில் கட்டி வைத்திருந்த சுவாமி பிரசாதத்தை கொடுத்தார். மூட்டையை வாங்கி பூங்குழலி பிரித்து பார்த்துவிட்டு, என் பசிக்கு இது போதாதுதான். அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இவ்வளவு குறைவாக நைவேத்தியம் வைக்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? போனால் போகட்டும். அந்த கெண்டையில் என்ன இருக்கிறது? குடிக்கிற ஜலமா? இல்லை, சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால். குழந்தைக்காக எடுத்துக்கொண்டு போகிறேன். இன்றைக்கு நானே உங்கள் குழந்தையாய் இருக்கிறேன். அதையும் கொடுத்து விட்டு போங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நல்ல பெண் அம்மா நீ. போகட்டும், கெண்டியையாவது பத்திரமாய் வைத்திரு. இவ்விதம் சொல்லி குருக்கள் கெண்டியையும் பூங்குழலிடம் கொடுத்தார். அச்சமயம் தூரத்தில் எங்கிருந்தோ ஆந்தையின் குரல் கேட்டது. பூங்குழலி சிறிது திகைத்து, ஐயா, அது என்ன சப்தம்? தெரியவில்லையாமா, கோட்டான் கூவுகிறது. இந்த கோடிக்கரை காட்டில் கோட்டானுக்கா பஞ்சம்? மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஆமாம், கோட்டான் குரல் மாதிரிதான் இருக்கிறது. உன்னை ஒரு கோட்டானும் ஒன்றும் செய்யாது. கோயில் பிரகார கதவை தாளிட்டுக் கொண்டு படுத்துக்கொள்ளம்மா என்று சொல்லிவிட்டு குருக்கள் நடையை கட்டினார். குருக்கள் மறைந்ததும் பூங்குழலியும் புறப்பட்டாள். பிரசாதத்தை மடியில் கட்டிக்கொண்டு கெண்டியை கையிலே எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கோட்டானின் குரல் கேட்ட திசையை நோக்கி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குறுகிய வாய்க்கால் குறுக்கிட்டது. அதன் இருபுறமும் தாழம்பூ புதர்கள் காடாக மண்டி வளர்ந்திருந்தன. அந்த வாய்க்காலின் கரையை பிடித்துக் கொண்டே பூங்கோழி நடந்தாள். தாழம்பூ செடிகளின் முட்கள் சில சமயம் அவளை குத்தின. அதை அவள் பொருட்படுத்தவில்லை. தாழம்பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மற்றவர்களை போதை கொள்ள செய்திருக்கும். ஆனால்
பூங்குழலிக்கு அந்த ஞாபகம் கூட வரவில்லை. கரையோடு காலடி சத்தம் கேளாதபடி மெல்ல மெல்ல நடந்து போனாள். அவள் செவிகள் வெகு கவனமாக உற்று கேட்டுக்கொண்டிருந்தன. காட்டு பிரதேசத்தில் இரவில் எத்தனையோ விதவிதமான சத்தங்கள் கேட்கும் அல்லவா, அவையெல்லாம் அவளுடைய கவனத்தை கவரவில்லை. பின்னர் அவள் என்ன சத்தத்தை தான் எதிர்பார்த்தாள்? இதோ இருவர் மெல்லிய குரலில் பேசும் சத்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண்ணின் குரல். பூங்கோழி நன்றாக மறைந்து நின்று கொண்டாள். அவர்கள் பேசுவது இன்னதென்பதை கவனமாக உற்று காது கொடுத்து கேட்டாள். மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்து விட்டதாகத்தான் உன்னைப் போல எல்லாரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் உருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை என்று அந்த பெண் குரல் கூறியது.